இன்றைக்கி நம்ம கிச்சனில் மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு 3-4 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்துட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெய் நிறைய குடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நல்ல லைட்டாக இருக்கும். உளுந்த மாவு வடை போடுறதுக்கும் நல்ல மெத்த மெத்தனை இருக்கும். மிக்சியில் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாவு சூடாகி கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ அதுதான் மிக்சியில் போடுறதுக்கும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த மாவு நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக உருட்டி அதில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா பிரியாமல் அப்படியே கட்டியாக மிதக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட நான் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு நீங்கள் நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. மாவை வந்து பிசையாமல் சும்மா விரல் நுனியில் மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி நீங்கள் செஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடை மாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போ சரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட வடை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுலேருந்து மாவு எடுத்து வாழை இலையில் வச்சுக்கலாம். சில பேர் கையிலே வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் கூட வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். மேலே தட்டும் போது லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அது மாதிரி சைட்லலாம் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி விட்டுட்டிங்கன்னா கையில் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வடையை போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் கலர் ஆற வரைக்கும் 2 சைடும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் இருக்கு. இது மாதிரி மீதம் இருக்க மாவையும் வடை செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.